வெல்கம் டு அவர் எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல்ல இருந்து வாட்டர் பாவங்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? உடம்பு சரியில்லை, வாங்க. காய்ச்சல், தலைவலி, தலைதோசம், மூக்கடைப்பு எல்லாமே இருக்குப்பா. எடப்பாடி அவர்கள் கடந்து வந்த பாதை. ஓஹோ, கடந்த 1958 ஆண்டு சேலத்தில் சிறிய கிராமமான எடப்பாடியில் இவர் பிறந்தார். பல மைல்களை கடந்து, பல ரோடுகளை கடந்து, பல பிரச்சனைகளை கடந்து, பல தடைகளை கடந்து, குனிய வேண்டிய இடத்தில் குனிந்து, நிமிர வேண்டிய இடத்தில் மிகவும் பயங்கரமாக பவர் ஜோட்ஸை போல நிமிர்ந்து வந்துள்ளார் எடப்பாடி. ஒரு சகாப்தம், கிட்டத்தட்ட இப்பேற்பட்ட உயரிய பதவிக்கு இவர் வந்துள்ளார். இந்த பதவிக்கு இவர் வருகையில் இவர் கடந்து வந்த பாதையில் வெறும் பூக்களை மட்டுமல்ல பல டோல் பூத்துகளிலே கொடியை காட்டி காசு இல்லாமலும் வந்திருக்கிறார். சேலத்திற்கு அருகே ஒரு சிறிய கிராமத்தில் ஆரம்பித்து முடிந்திருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். நியூஸ் 1-9 நேயர்களுக்காக வணக்கம். உடம்பு சரியில்லை, டாக்டர் பக்கத்துல தான் வந்து அதுக்குள்ளே என்னமோ சோடியம் பிடிக்கிற மாதிரி நடந்து வந்த பாதை, கடந்து வந்த பாதை எல்லாம் பட்டேன். நம்ம ஒரு விட்டு டாக்டர் பாத்துட்டு போயிருவோம். உன் குறுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. போடா 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 போடா. நாட்டுல வெள்ளம் குறிச்சு ஒரு பெரிய பிரச்சனை போயிடும். தண்ணி தான் வெள்ளம், வெள்ளம். We are having lot of வெள்ளம். உங்களுக்கு நிதி கேக்குறாருன்னு, நிதி கேக்குறாங்க. We'll give you water. வாட்டரா? Yeah. வேணா வேணா, எங்களுக்கு அதெல்லாம் வேணா. எங்களுக்கு தண்ணி நாங்களே சரி பண்ணியாச்சு. எத்தனை தீவண்டி? நோ ப்ராப்ளம் வாட்டர் ப்ராப்ளம், நோ வாட்டர் ப்ராப்ளம். மீடியா வந்து ஹலோ, நோ தேங்க்ஸ். மழை நின்றுச்சா? மழை நின்றுச்சா? வெல்கம் டு 1-9 நியூஸ். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட திரு எடப்பாடி அவர்கள் இருக்காங்க. எடப்பாடி அவர்களே, இந்த வாட்டர் ஸ்கார்சிட்டி, அதாவது இந்த தண்ணீர் பற்றாக்குறை, இதற்கு தமிழகத்தின் மூலமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க? அதாவது மழை வந்து பெய்ய மாட்டேங்குது தம்பி. ஆமா, மழை வந்து பொய்த்திருச்சு. அதனால இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு பாக்கணும், சிந்திச்சு பாக்கணும். என்ன காரணம் நீங்களே சொல்லுங்க பாப்போம். மழை வராததுக்கு மேக்சிமம் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் குளோபல் வார்மிங் மேபி ஒரு காரணமா இருக்கலாம். இதெல்லாம் வந்து இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டமான இது பிரச்சனைகள். சரிங்க, முதல் கட்டமான பிரச்சனைகள் என்னங்க நம்ம சிந்திச்சு பாக்கணும். தமிழகத்துல மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்ல, கருவேல மரத்தை வச்சு எதுவும் தண்ணி உறிஞ்சிருச்சா? இல்ல, யூகலிப்டஸ் உளுத்திக்கிட்டு போயிருச்சா? இல்ல, என்னதான் ப்ராப்ளம் எங்களுக்கு? அது எதுவுமே, சாமி கும்பிடுறத நிறுத்திட்டோம். கோயில்ல போய் பூஜை பண்ணணும், பூஜை பண்ணணும். எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, ஊர் ஊருக்கு போய் அங்க என்னென்ன பெரிய கோயில் இருந்தோ எல்லா கோயிலையும் யாகம் பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணுங்க. மழை வரணும், வரண பகவான வேண்டணும். வரண பகவான் மழை கேட்கலன்னா திருப்பி குடுக்காம போயிடுவாருல அவரு. மழை வர்றதுக்கு சயின்டிபிக்லா இப்போதைக்கு என்ன பிரச்சனை? அதாவது வர்ண பகவான் கோச்சுக்கிட்டாருல, அவரை கூல் பண்ணும். இப்ப நம்ம போயிட்டு எப்படி கூல் பண்ணலாம்? யாகம் பண்ணி கூல் பண்ணுவோம். யாகம் பண்ணலாம், நடக்கும். நான் நம்பிக்கொள்ள வந்த தம்பி, ஒரு பெரிய போட்டை வாங்கி என் மாடல வச்சிருக்கேன் நானு. கண்டிப்பா வெள்ளம் வரும், அதை நான் போட்டில் ஏறி நான் எடப்பாடிக்கு போவேன். நடக்கலாம் சார், நீங்களே சிஎம் இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே சார், எப்படி சார்? சார், நானும் கிட்டத்தட்ட ஒரு 300 தடவை ஃபோன் பண்ணிருப்பேன் சார். சரிங்க, எத்தனையோ பேருக்கு காசுலாம் கூட கொடுத்து ட்ரை பண்ணிட்டேன் சார். சரிங்க, தண்ணியே வரலன்ட்டாங்க சார். வராது, வராது சார். தட்கல் மெத்தடுனாங்க, அந்த மெத்தடு, ஆன்லைன் புக்கிங்னாங்க சார். ஒரு மைல் இருக்கும் பிரயோஜனம் இல்லை சார். பட் நீங்க பண்ணது ரொம்ப சார், உங்க காலைல எவ்வளவு விழுந்து சார். சரிங்க, காஃபி கொடுத்து கிளம்பிடுங்க. ரொம்ப நன்றி. இருங்க சார், ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு ஜூஸ் கூட குடிக்காம போனா என்ன அர்த்தம்? கண்டி
ஜூஸ் ஒன்று போடுறேன். ஒரு இடத்துல தண்ணி இல்ல, உங்களால எப்படி முடிஞ்சு நினைச்சாலே தண்ணி கண்ணங்கரையில் இருக்கா? அப்படியா போட்டிருக்காங்க? தண்ணியே இல்ல ஒரு மாசமா, தொட்டி கழுவுனா கழுவாம இருந்தா அப்ப சாக்கடை தண்ணியை தட்டி விட்டுருக்கீங்களா? இந்த பொழப்புக்கு உனக்கு மொசாமி ஜூஸ் கேக்குது. பைப்ப திறந்து வாய்க்குள்ள ஊருக்காக என்ன நக்கல போச்சு அவனுக்கு. வெளியூர்ல இருந்து உள்ள வந்தா அவனை ஏமாத்துவீங்களா? மினிஸ்டர்கள் வீட்டுகளுக்கு எல்லாம் ஒரு லாரி தண்ணி போகுதாமே ஓசில. ஒண்ணுல போலயே ரெண்டுல போகுது. ஓ ரெண்டு போகுதா? பாத்தீங்களா, இது இப்படித்தான் நடக்கின்றது. இல்ல இல்ல இல்ல, வந்து ஹலோ உங்களையும் தூக்கிடுவோம். வடிவேல் மாலா மாலா அந்த மாதிரி வந்துருக்காங்க. செத்து போச்சு இருக்காங்க. தண்ணி இல்லையா? நமக்கு தண்ணி உனக்கு போட்டாச்சியா? தண்ணியை உனக்கு இறக்கிருக்கு. தண்ணி ஒரு வாரத்துக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இவனுக்கு இன்னும் பக்கத்துல லூசு போயில நல்ல இருக்காங்க. நீ நம்ம போயப்பா, உனக்கு செய்யாம இருப்பானா? உனக்கு என்னையா தண்ணி? தண்ணி இல்லப்பா. செம்பரம்பாக்கத்துலையும் பாத்தியா இல்லையா? நியூஸ் எல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? இப்பெல்லாம் எல்லாம் சென்னையில தண்ணி இல்லைன்னு சொல்லி எல்லாம் இதுக்கு போய்க்கிருக்காங்க, ஆந்திராவுக்கு. ஆமா, தண்ணி இல்ல. நீ ஏதாவது பண்றனா பண்ணு, இல்ல வேற ஏதாச்சும் கிணறு வெட்டி பாரு. தண்ணி இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி நீ உறக்கம் மட்டும் தண்ணி போடுறாரு? அதுக்கு வேற டெக்னிக் இருக்கு. வெளியாங்க எனக்கு தெரியுமே அந்த இருக்கா பாருங்க கோபாலு. ஆமா, கோபால் வீட்டுக்கு தண்ணி போட்டீங்களா? எப்படி எப்படி? உங்க அப்பா போட்டோ வரைஞ்சி கொடுத்தா தானே கொடுத்தீங்க? அது ஒரு நட்பு. அதே மாதிரி இன்னொரு அப்பா இருந்தா கொடுங்க, நான் பண்ணித்தரேன். இன்னொரு அப்பா கொடுங்க, நான் பண்ணித்தரேன். என்ன பார்த்தா நாலு அப்பா வச்சுட்டு நான் சிங்கா சுத்தமா இருக்கு.
ஒற்றுமையே கிடையாது, எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இதுக்காக வந்து குரல் கொடுக்கணும். தண்ணி எப்படி சேமிக்கணும், எப்படி இது பண்ணணும், குடிமகனும் கண்டிப்பா. ஒன்பது நிகழ்ச்சி வாடிக்கையாளர்களுக்காக, வாடிக்கையாளர்கள் வராது சார். ஆக்சுவலி வாட் ஐ ஆம் சார், கச்சி கூட அதுவரை மறந்துட்டேன், ப்ராப்பர்ட்டி இல்லாம ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம். என்ன எப்ப பார்த்தாலும் அந்தாதியில எடுத்து வர்றப்போ சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆமா, ஆனா அங்க சென்னையில பயங்கர அந்த தண்ணி பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. ஆமா ஆமா, ஐயோ தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்ன அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த பல மைல்களை கடந்து இல்ல அப்படிதான் போடுவான் நிறைய நியூஸ் சேனல்ல இந்த மாதிரி அப்படியே ஒரு சோக மியூசிக் போட்டு இப்படி போட்டு போடுவாங்க. பாதையில் முட்கள் கடந்த அந்த பாதை எங்க குனிய வேண்டியமோ குனிந்து நிமிர வேண்டிய இடத்துல நிமிந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாலும் உடனே கடந்து வந்து பால் பரலோகம் அனுப்பி அப்பளம் ஹாஸ்பிட்டல் இருந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு அப்பா இருந்தா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.